நாடு முழுவதும் மிகவும் பிரபலமான பண்டிகையாக தீபாவளி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பண்டிகைக்காக பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்களும் நீண்ட தயாரிப்புகளை மேற்கொள்வது வழக்கம். குறிப்பாக புத்தாடைகள் தயாரிப்பதும் விற்பனை செய்வதும் அதிக அளவில் நடைபெறும். இந்நிலையில் தீபாவளி பண்டிகைக்காக தயாராகும் சேலைகள் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு. தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள விசைத்தறியில் காட்டன் சேலைகள் உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள நெசவாளர்கள் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். சக்கம்பட்டி டி சுப்லாபுரம் பகுதிகளில் 2000-க்கும் அதிகமான விசைத்தறிகள் இயங்கி வருகின்றது. இதில் 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றி காட்டன் சேலைகளை உற்பத்தி செய்து வருகின்றனர். இங்கு தயாராகும் காட்டன் சேலைகள் மிகவும் புகழ்பெற்றவையாக விளங்குகிறது. கடந்த சில மாதங்களாக கொரோனா ஊரடங்கால் முடங்கி போயிருந்த சேலை உற்பத்தி தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள தளர்வுகளால் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு கும்கி, கட்டம் புட்டா, கபாலி கட்டம், காஞ்சனா புட்டா, காத்தாடி புட்டா போன்ற வகை வகையான காட்டன் சேலை ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மிகவும் தரமான சேலைகள் 300 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்தும் விதவிதமான சேலைகள் தமிழகத்திற்கு இறக்குமதியாகி வரும் நிலையில் ஆண்டிப்பட்டி காட்டன் சேலைகளுக்கு தனி அந்தஸ்து என்றும் இருக்கத்தான் செய்கிறது. மத்திய அரசு வந்து இப்ப கைத்தறி தினம்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு எங்களோட துணிகளுக்கு வந்து மவுஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. எல்லா தரப்பு மக்களும் இப்ப அரசு அலுவலர்கள்லாம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து இப்ப எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னாக்கா நல்லா தேனி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய இடத்துல வந்து கைத்தறி எல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. தொழில் பூங்கா வந்து கொஞ்சம் முடங்கி கிடக்கு. கடந்த ஒரு 10 வருஷமா அப்படியே போட்டு வச்சிருக்க கிடப்புல இருக்கு. அதை வந்து கொஞ்சம் நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்கன்னாக்க இங்க கொஞ்சம் வாழ்வாதாரம் வந்து எங்களுக்கு இருக்கிற எல்லாருக்கும் வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் நல்லபடியா இருக்குங்க. எங்களுக்கு வந்து இந்த கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காலகட்டத்தில் பயங்கர இழப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நூல் விலையும் ஏறத்தாழ எங்களுக்கு 2050 ரூபா இருந்தது, இன்று 2800 ரூபா 2900 ரூபா போயிருக்கு. அதிலே எங்களுக்கு பலத்த சிரமங்கள் ஏற்பட்டு அதுக்கு தகுந்த ரேட்டும் எங்களால் வைக்க முடியல. அதனால ரொம்ப தேக்கம் அடைந்தது. இந்த ஊரடங்கு தளர்வுனா சுமாராக போய் கொண்டு உள்ளது. இந்த தீபாவளிக்கும் நாங்கள் இந்த தளர்வை எதிர்பார்க்குறோம். இந்த அரசாங்கங்கள் வந்து எங்களுக்கு இந்த தளர்வை ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாரத்தை காப்பாற்றி தரணும்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சுப்லாவில் வந்து சொந்தமாக நெய்கிறாங்க, அதனால டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். கிளாத் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ எங்களுடைய தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் மூலம் இங்கேயே வந்து பார்த்து எடுக்கிறாங்க. கிளாத்துக்குள்ள டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. காலேஜ் போய் பிள்ளைங்கள்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும். மதுரைக்கு வந்து கடையில போய் எடுக்கிறது வந்து என்ன துணின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எந்த துணி காமிச்சிட்டு இது சொல்லிடுவாங்க. இங்க எடுத்தோம்னா கேரண்டி இருக்கு நமக்கு, கேரண்டி நெய்யறதுனால. அதனால வந்து இதை எடுக்கலாம், நம்பி எடுக்கலாம். இங்க வந்தா அதுக்காக தான்